பாஜக கூட்டணி அரசு அமைக்க மக்களவை சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும் என்று தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் நிர்பந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பாஜக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்லும் முன்பு விஜயவாடாவில் செய்தியாளர்களை சந்தித்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ளதாக கூறிய அவர், இந்த வெற்றி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கு தேச கட்சி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என கூறினார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை கூட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியால் பெற முடியவில்லை என்றும் சந்திரபாபு நாயுடு விமர்சித்தார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் 30 ஆண்டுகால சேதங்களை ஏற்படுத்திவிட்டு சென்றுள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளாக ஆந்திராவில் அரசு நிர்வாகம் சரியாக நடைபெறவில்லை என்றும், மக்களுக்கு சேவை செய்ய அதிகாரத்திற்கு வரும்போது பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்றும், ஜனநாயகத்தை காக்கும் போராட்டத்தில் தன்னுடன் இணைந்த ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாணுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். சாலா மந்தி ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கண்டெனிண்டா நித்ரபோனே பரிஸ்தி அக்கடி நிஞ்சி நேன் சூஸ்தே చాలా కడాన మనిషిని హింస పెడుతూ ఇది తలుచుకుంటే ఆ కమిట్మెంట్ ఆ త్యాగాల ఫలితమే ఈరోజు ప్రజాస్వామ్యాన్ని కాపాడుకోగలిగాం. యు వాంట్ న్యూస్ ఆల్వేస్ ఐఎమ్ ఆల్సో ఎక్స్పీరియన్స్ ఐ హావ్ సీన్ సో మెనీ పొలిటికల్ చేంజెస్ ఇన్ దిస్ కంట్రీ. We are in NDA. I am going for NDA meeting. இதனிடையே டெல்லியில் இன்று நடைபெறும் பாஜக கூட்டணி கூட்டத்தில் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அப்போது பாஜக கூட்டணி அரசு அமைக்க மக்களவை சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நிர்பந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.